ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ளோ ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஆர் பார்த்திபன் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிருக்கிற படம் இரவின் நிழல் புது முயற்சியா உலகத்திலேயே முதல் முறையா எடுக்கப்பட்டிருக்க ஃபர்ஸ்ட் நான் லீனியர் பிலிம் இரவின் நிழல். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பார்த்திபன் இப்படி ஒரு படத்தை எடுத்து சாதிச்சிருக்காருனா இது நம்ம ஊருக்கு ரொம்பவே பெருமையான விஷயம். புதிய பாதையில ஆரம்பிச்ச இவரோட திரைப்பயணம் குடைக்குள் மழை, ஒத்த செருப்பு அப்படின்னு பல விதமான வித்தியாசமான படங்களை எடுத்திருக்காரு பார்த்திபன். மேலும் இந்த படத்துல பிரிகிடா, பிரியங்கா ரூத், வரலட்சுமி சரத்குமார், ரோபோ சங்கர், ஸ்னேகா குமார், ஆனந்த கிருஷ்ணன் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோவோட லைஃப்ல பல ஸ்டேஜஸ்ல பல விஷயங்கள் அவரோட லைஃப்ல நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே திரும்பி பாக்குற கதையா அமைஞ்சிருக்கு இரவின் நிழல். 96 மினிட்ஸ்க்கு ஒரே அன்புரோக்கன் ஷாட்ல இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. 23வது டேக்ல தான் இந்த படம் கரெக்டா ஒரே ஷாட்ல வந்திருக்கு. 92nd minute வரைக்கும் கரெக்டா போய் அதுக்கப்புறமா கிரேன்னால ஒரு எரர் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு ஒருத்தருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவி இது. ஒரு மனுஷனோட எழுச்சி வீழ்ச்சின்னு ரெண்டையுமே இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஒரு குழந்தை எப்படி இந்த உலகத்துல அனாதை ஆக்கப்படுது, இந்த சொசைட்டில வளர்றதுக்கு என்னென்ன கஷ்டப்படுது, அன்பு கிடைச்சா அந்த குழந்தை எப்படி இருக்கும், இல்லாட்டினா அந்த குழந்தை எவ்வளவு டிப்ரெஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு பார்த்திபன். அவரோட லைஃப்ல ஸ்னேகா குமார், பிரிகிடா, சாய், பிரியங்கா, வரலட்சுமி சரத்குமார்னு பல பெண்கள் கிராஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருமே இவரோட லைஃப்ல என்னென்ன எஃபெக்ட்ஸ உண்டு பண்ணாங்க அப்படின்னு பார்த்திபன் ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு இந்த படத்துல. ஆர்தர் வில்சனோட கேமரா இந்த படத்துக்கு பெரிய பிளஸ். பல்வேறு காலகட்டத்துல நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு. நான் லீனியர் ஃபிலிம்னால கேமரா அண்ட் சீன்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணனால எமோஷன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸ்கிரீன் பிளே அண்ட் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் கண்டென்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா இது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி மேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்திபன் அவர்களுக்கு பல்வேறு விருதுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய படமா இந்த படம் இருக்கும். சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்ளோ ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.